வணக்கம் நண்பர்களே, உங்கள் என்எஸ் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அவங்களுடைய மதிப்பெண்களில் திருப்தி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரீடோட்டலுக்கோ ரீவேல்யூஷனுக்கோ விண்ணப்பிக்க முடியும். ரீடோட்டல்னால் என்ன, ரீவேல்யூஷன்னால் என்ன, நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரீடோட்டல் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட டோட்டலில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, மதிப்பெண்கள் விடுபட்டிருக்கிறதா சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ரீடோட்டலிங் ரெண்டு விதத்தில் அப்ளை பண்ணலாம். ஒன்று, டைரெக்டாகவே ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். என்னோடய மார்க்கில் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா தோணுது, இந்த மார்க் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, ஸ்கேன் காப்பி வாங்கி அதில் செக் பண்ணிவிட்டு ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் உங்களோட டோட்டல் மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் திருத்தறதுக்கு விடுபட்டிருந்தாலோ மதிப்பெண்கள் போடாமல் இருந்தாலோ அதை செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது வேற. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி வாங்கி ஸ்கேன் காப்பியை பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சனுக்கு மார்க் விடுபட்டிருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து திரும்ப ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பரை திரும்ப மறுபடியும் எல்லா க்வெஸ்சன்ஸையும் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரீவேல்யூஷன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Bye friends.